Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம chicken cheese balls எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredient பாத்தீங்கன்னா ஒரு onion நல்ல fine-ஆ chop பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் fine-ஆ chop பண்ண கொத்தமல்லி இலைகள். இதல பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் corn flour இருக்கு. கொஞ்சம் திருவுன சீஸ் இது பாத்தீங்கன்னா ஆஃப் கேஜ் chicken வாங்கி நான் நல்லா மிக்ஸில அரைச்சி நல்லா ஒரு ஸ்மாஷ் பண்ணி நல்லா வச்சிருக்கேன் இந்த பதத்துக்கு. அதமே நீங்களே எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை, இது பிரெட் கிரம்ஸ். பிரெட் கிரம்ஸ் பாத்தீங்கன்னா நான் கடையில வாங்க மாட்டேன், எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் பிடிக்கும். சோ நான் ரஸ்க் பவுடர் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ், எனக்கு வந்து கடையில வாங்கிட்டு பிடிக்காது. சோ நான் ரஸ்க் அரைச்சி பவுடரா வீட்லயே ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பவுல்ல நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது நல்லா வந்து நம்ம கையாலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த இதுக்கு தேவையான காரம் நம்ம ஆட் பண்ணனும். சோ நான் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்றேன். இதுக்கு தேவையான உப்பு, இப்போ இதுல நம்ம மைதாவும் கார்ன் ஃப்ளோரும் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா நல்லா பைண்ட் பண்ணி நம்மளுக்கு பால்ஸ் மாதிரி புடிக்க வரணும். அதனால தான் அதை ஆட் பண்றேன். இந்த டைம்ல நம்ம சீஸ் எடுத்து வச்சிருக்கோம், அந்த சீஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனா சாப் பண்ண கொரியாண்டரும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத நம்ம ரவுண்ட் பால்ஸா உருட்டிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பால்ஸ் முட்டையில போட்டுக்கோங்க. முட்டையில போட்டு நல்லா திருப்பி விடுங்க. இது முட்டை வந்து எல்லா பக்கமும் கவர் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் பிரெட் கிரம்ஸ் வந்து இது மேலே ஒட்டும். அதுக்கப்புறம் அப்படியே பிரெட் கிரம்ஸ்ல எடுத்து தட வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் பிரெட் கிரம்ஸ் போட்டு கோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வானல்ல நான் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம இதை பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உடனே இதை திருப்பி விடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி உடஞ்சிரும். ஸோ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு, நம்ம இதை பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மில் வச்சு தான் போடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹையில் வச்சுருந்தோன்னா போட்டதுமே அதில் நம்ம பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து ரொம்ப தீஞ்சு போயிடும், உள்ளே வேகவே வேகாது. ஸோ சிம்மில் வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். நம்மளுடைய சிக்கன் சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது